let's see what is meant by subgraph. A graph H is said to be a subgraph of G if all the vertices of H are in G. All the edges of H are in G. Adjacency is preserved in H exactly as in G. So means what? இப்போ ஒரு கிராஃபை ஹெச்ன்ற ஒரு கிராஃபை ஜின்ற ஒரு இன்னொரு கிராஃபோட சப்கிராஃப்னு சொல்லணும்னா ஹெச்சில் உள்ள எல்லா வெர்டிசஸும் ஜியில் உள்ள வெர்டிசஸாக மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ஹெச்சில் உள்ள எந்த வெர்டெக்ஸ் எடுத்துட்டாலும் அது ஜியிலையும் இருக்கணும். அது போலவே ஹெச்சில் உள்ள எல்லா எட்ஜஸும் ஜியில் உள்ள எட்ஜஸாகவே இருக்கணும். அண்ட் தேர்ட் கண்டிஷன் வந்து அட்ஜசன்சி இஸ் ப்ரிசர்வ்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஜிங்கிற கிராஃப் வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் இதுலேருந்து ஒரு சப்கிராஃப் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அந்த சப்கிராஃப்க்கு நான் இந்த ரெண்டு வெர்டெக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு வெர்டெக்ஸை மட்டும் ஐ மீன் இந்த த்ரீ வெர்டெக்ஸஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து V1, V2, V3, V4. ஸோ நான் V1, V4, V3 மட்டும் எடுத்துட்டேன். ஸோ இப்போது இது சி நீங்கள் வெறும் வெர்டிசஸை மட்டும் எடுத்துகிட்டா கூட அது கூட சப்கிராஃப் தான். ஏன்னா இதில் உள்ள அந்த த்ரீ வெர்டெக்ஸ் தான் எடுத்திருக்கேன். எல்லா எட்ஜஸ் எல்லா வெர்டிசஸும் இருக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. எந்த வெர்டிசஸ் எந்த எட்ஜ் வேணால் இருக்கலாம், பட் இதில் உள்ள அதை கொண்டு வந்தோம்னா அதுதான் சப்கிராஃப். ஓகேவா? பட் அட்ஜசன்சி இஸ் ப்ரிசர்வ்டு மீன்ஸ், ஸோ இப்போ சப்போஸ் நான் வந்து இதில் உள்ள அதே வெர்டிசஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் உள்ள எட்ஜஸை இந்த எட்ஜை எடுத்து நான் இப்படி கனெக்ட் பண்ணிட்டேன்னா அது வந்து சப்கிராஃபாக இருக்க முடியாது. ஸோ இதில் இதில் உள்ள இதில் வெர்டிசஸ், இதில் உள்ள எட்ஜஸ் மட்டும் இல்லாமல் இதில் உள்ள அந்த அட்ஜசன்ஸையும் ப்ரிசர்வ் ஆகிருக்கணும். அதாவது இங்கே V4, V3 தான் கனெக்டட்னா அதே எட்ஜை தான் நம்ம போடணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட சப்கிராஃப்கான டெஃபினிஷன். ஸோ இப்போ இந்த த்ரீ ஹெச்சில் உள்ள வெர்டிசஸ் எல்லாம் ஜியில் உள்ள வெர்டிசஸாகவே இருக்கணும். ஹெச்சில் உள்ள எல்லா எட்ஜஸும் ஜியில் உள்ள எட்ஜஸாகவே இருக்கணும். அண்ட் ஆல்சோ அட்ஜசன்சி இஸ் ப்ரிசர்வ்டு இன் ஹெச் எக்ஸாக்ட்லி ஆஸ் இன் ஜி. ஜியில் இந்த எட்ஜஸ்லாம் எப்படி ஜாயின்ட் ஆயிருக்கோ அது போலவே ஹெச்லேயும் ஜாயின்ட் ஆகிருந்ததுன்னா திஸ் இஸ் வாட் கால்டு த சப்கிராஃப் ஆஃப் ஜி. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கிராஃப் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம சப்கிராஃப்ஸ் எப்படிலாம் வரையலாம்? ஜஸ்ட் இதோ இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, V1, V5, V2, இதை மட்டும் எடுத்து இப்படி எடுத்துக்கிட்டால் அது ஒரு சப்கிராஃப். சி வெறும் ஒரு புள்ளி மட்டும் V1 மட்டும் எடுத்துகிட்டா அது ஒரு சப்கிராஃப் தான். அது போலவே V2 மட்டும் எடுத்துகிட்டா அது ஒரு சப்கிராஃப் தான். ஸோ இது போல் நம்மளால் நிறைய சப்கிராஃப்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கொடுத்துருக்க ஒரு கிராஃப்க்கு. ஓகேவா? சப்கிராஃப்னா என்னென்னு புரிஞ்சுதா? எஸ். ஸோ இது போலவே நீங்கள் இந்த 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 ஸ்கொயர் மட்டும் எடுத்துட்டால் ஒரு சப்கிராஃப், இந்த கோடையும் சேர்த்து எடுத்துட்டால் அது ஒரு சப்கிராஃப், இது இல்லாமல் எடுத்துட்டால் சப்கிராஃப், எட்ஜஸே இல்லாமல் அந்த வெட்டிசஸை மட்டும் வச்சுட்டா அதுவும் சப்கிராஃப். ஓகேவா? சப்கிராஃப்னா என்னென்னு புரிஞ்சுதா? எஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜென்ரலாக ஃபைண்ட் ஆல் த சப்கிராஃப்ஸ்னு உங்களுக்கு கொஷின்ஸ் வர்றதில்லை. டெலிட்டிங் எட்ஜஸ், டெலிட்டிங் வெர்டிசஸ் அப்படி தான் க்வெஷ்சன்ஸ் வருது. ஸோ அப்போது அப்படி நம்ம சப்கிராஃப் வரையும் போது அது கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இல்லைனா இது போல் நம்ம நிறையா கண்டுபிடிச்சிட்டே போகலாம் இல்லையா? ஸோ இதனால நமக்கு ஒரு யூஸும் கிடையாது. இப்போ இதே கிராஃபில் பை ஃபைண்ட் த சப்கிராஃப் பை டெலிட்டிங் ஏ வெர்டெக்ஸ் V4 சொன்னாங்கன்னா என்ன பண்ணலாம்? V4 மட்டும் டெலிட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சப்கிராஃப் வரையணும். ஸோ V4 போக மீதி என்னென்ன வெர்டெக்ஸ் இருக்கும்? V1, V2, V5, V3 இருக்கும். பிகாஸ் வி ஹவ் டெலிட்டட் V4 இல்லையா? ஸோ V4 டெலிட் பண்ணுறோம் மீன்ஸ் வாட்? V4 டெலிட் பண்ணிட்டோம்னா அது கூட இன்சிடெண்ட் ஆகிருக்கு எல்லா எட்ஜஸையுமே டெலிட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த எட்ஜஸ் போக மீதி எப்படி இருக்கும் அந்த கிராஃப்? இதோ இப்படி இருக்கும். ஸோ V4 டெலிட் பண்ணி இந்த கிராஃப்லேருந்து நம்ம ஒரு சப்கிராஃப் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்படி தான் நம்ம வெர்டெக்ஸை டெலிட் பண்ணி கிராஃப்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் V2 அண்ட் V4 டெலிட் பண்ணி கிராஃப்ஸ் கண்டுபிடிக்கலாமா? V2 அண்ட் V4 போக மீதி என்ன இருக்கும்? V1, V5, V3 மட்டும்தான் இருக்கும். V1, V5, V3 இப்போ V4 டெலிட் பண்ணிட்டோம்னா E4, E5, E6 இந்த மூணு எட்ஜஸும் போயிடும். ஓகேவா? அடுத்தது V2 டெலிட் பண்ணிட்டோம்னா தீஸ் டூ எட்ஜஸ் ஆல்சோ வில் பி ரிமூவ்டு இல்லையா? E2 அண்ட் E3 ஆல்சோ வில் பி ரிமூவ்டு. அப்போ ரிமைனிங் எட்ஜ் எது மட்டும்தான்? இந்த E1 மட்டும்தான் இங்கே பாசிபிள். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட V2, V4 ரெண்டு வெர்டிசஸை டெலிட் பண்ணி கிடைக்கிற சப்கிராஃப். ஸோ அப்போ வெர்டெக்ஸை டெலிட் பண்ணி கிராஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியுதா? ஸோ எந்தெந்த வெர்டெக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறோமோ அது கூட அட்ஜசன்ட் ஆகிருக்கு இன்சிடென்ட் ஆகிருக்கிற எல்லா எட்ஜஸையும் ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு எட்ஜ் டெலிட்டிங் சப்கிராஃப். எட்ஜ் டெலிட் பண்ணுறதுனா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வெர்டெக்ஸ் மாதிரி நம்ம எட்ஜ் டெலிட் பண்ணும்போது வெர்டெக்ஸையும் சேர்த்து டெலிட் பண்ண போகிறதில்ல. எட்ஜுன்னா அந்த எட்ஜை மட்டும் பர்டிகுலராக டெலிட் பண்ணிவிட்டு நம்ம கிராஃப் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போ பை டெலிட்டிங் E5 இந்த கிராஃப் எப்படி இருக்கும்? E5 மட்டும்தான் டெலிட் பண்ண போகிறோம். அப்போது எல்லா வெர்டிசஸும் அப்படியே இருந்துடும். ஓகேவா? V1, V2, V3, V4, V5
இப்போ மட்டும் தான் டெலிட் பண்ணியிருக்கோம் E5 மட்டும் தான் டெலிட் பண்ணியிருக்கோம் ஸோ ரிமைனிங் இந்த கிராஃப் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஸோ இந்த கோடு மட்டும்தான் இல்லை ஓகேவா இந்த சேம் வே E1 அண்ட் E2 டெலிட் பண்ணால் எப்படி வரும் E1 அண்ட் E2 டெலிட் பண்ணிட்டோம்னா E1 E2 ஸோ இந்த ரெண்டு கோடுங்களை தவிர இப்படி இருக்கும் இந்த கிராஃப் ஓகேவா எஸ் ஸோ E1 அண்ட் E2 மட்டும்தான் என்ன பண்ண அந்த கிராஃப்லேருந்து டெலிட் பண்ணும் ஸோ அப்போ வெர்டெக்ஸ் அண்ட் எட்ஜஸை டெலிட் பண்ணி எப்படி கிராஃப் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சாச்சா எஸ் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன் பார்க்கலாம் இது உங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாமில் 8 மார்க்கில் கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தான் ஸோ வெர்டெக்ஸ் டெலிட் பண்ணுறது எட்ஜ் டெலிட் பண்ணுறதுன்னா என்ன மீனிங் தெரிஞ்சாச்சு ஓகேவா ஸோ க்வெஸ்சன் பாருங்கள் டிஃபைன் சப் கிராஃப் டிஃபைன் சப் கிராஃப்ன்ற க்வெஸ்சன் நிறைய 2 மார்க்ஸில் நீங்கள் பார்க்கலாம் இது போல் 8 மார்க்லேயும் ஒன் ஆஃப் த ஒரு பார்ட்டாக கேட்கலாம் ஸோ இங்கே டிஃபைன் சப் கிராஃப் கொடுத்துட்டு ஃபைண்ட் ஆல் த சப் கிராஃப்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஃப் பை டெலிட்டிங் ஆன் எட்ஜ் ஸோ ஒரு ஒரு எட்ஜஸை டெலிட் பண்ணி என்னென்ன சப் கிராஃப்ஸ் கிடைக்குமோ அந்த சப் கிராஃப்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ கொடுத்துருக்கிற கிராஃப் இது தான் V1, V2, V3, V4, V5 வெட்ரிசஸ்க்கு மட்டும் நேம் கொடுத்துருக்காங்க நம்ம எட்ஜை டெலிட் பண்ணி தான் கிராஃப் வரைய போகிறோம் இல்லையா அதனால் எட்ஜுக்கு நேம் கொடுத்தா பெட்டராக இருக்கும் ஸோ வி வில் கிவ் நேம் ஆஸ் E1, E2, E3, E4 E5 இது போல் நேம் கொடுத்துட்டோம் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பை டெலிட்டிங் எட்ஜ் E1க்கு எஸ் இப்போ 5 எட்ஜஸ் இருக்குன்னா ஒவ்வொரு எட்ஜஸை டெலிட் பண்ணி மட்டும்தான் அவங்க கிராஃப் கேட்குறாங்க ஓகேவா 2, 3லாம் கேட்கல ஸோ எல்லாத்தையும் ஒரு ஒரு முறை ஒவ்வொரு எட்ஜையும் டெலிட் பண்ணிவிட்டு கிராஃப்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க டோட்டலாக இங்கே 5 எட்ஜஸ் தான் இருக்குது ஸோ அப்போ நமக்கு பாசிபிள் சப் கிராஃப்ஸ் எவ்வளோ தான் ஒன்லி 5 ஓகேவா ஸோ இப்போ E1-ஐ டெலிட் பண்ணிவிட்டு கிராஃப் வரைங்க பார்க்கலாம் எப்படி வரும் ஸோ இப்படி வரும் எட்ஜை மட்டும்தான் டெலிட் பண்ணுறோம் எட்ஜை டெலிட் பண்ணும்போது வெர்டெக்ஸ் போகாது வெர்டெக்ஸை டெலிட் பண்ணோம்னா எட்ஜும் சேர்ந்து போயிடும் ஸோ இது வந்து உங்களால் அப்படி பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல ஸோ இப்போ இந்த வெர்டெக்ஸ் இல்லைனா இந்த எட்ஜஸை எங்கே போயிட்டு வரைய முடியும் அதுக்காக தான் நம்ம எட்ஜும் எடுத்துடுறோம் பட் எட்ஜ் எடுத்துட்டோம்னா வெர்டெக்ஸ் வந்து அப்படியே இருக்கலாம் பிரச்சனை இல்லை ஓகேவா இப்போ நான் E1-ஐ மட்டும்தான் டெலிட் பண்ணியிருக்கேன் அப்போ இந்த கிராஃப் இப்படி இருக்கும் ஓகேவா நம்ம நேம் கொடுக்கணும் அவசியம் ஐ மீன் V1 V2 போகணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் கிராஃப் வரைஞ்சால் போதும் அடுத்தது பை டெலிட்டிங் எட்ஜ் E2 E2-ஐ மட்டும் டெலிட் பண்ண போகிறோம் அப்போது அந்த கிராஃப் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நெக்ஸ்ட்டு பை டெலிட்டிங் எட்ஜ் E3 E3-ஐ மட்டும் டெலிட் பண்ணிங்கன்னா அந்த கிராஃப் எப்படி வரும் சாரி இப்படி இப்படி வரும் E3-ஐ மட்டும்தான் நம்ம டெலிட் பண்ணியிருக்கோம் இல்லையா எஸ் ஸோ இப்படி வரும் நீங்கள் கொஞ்சம் அழகாக வரைஞ்சிக்கோங்க இந்த E3 இல்லைனா இப்போது இந்த சிம்பல் இது மட்டும் வரும் அடுத்தது த டெலிட்டிங் த எட்ஜ் E4 E4-னா என்ன வரும் எஸ் ஸோ இவ்வளோ தான் E4-ஐ மட்டும் எடுத்துட்டோம்னா நம்மளோட அந்த கிராஃப் இப்படி வந்துடும் ஓகேவா பை டெலிட்டிங் த எட்ஜ் E5 மீன்ஸ் ஸோ இந்த எட்ஜை மட்டும் எடுத்துகிட்டு எழுதுகிறோம் ஸோ எப்படி வரும் எஸ் ஸோ ஒவ்வொரு எட்ஜை டெலிட் பண்ணிட்டோம்னா மீதி எல்லா கிராஃப்ஸ்லேயும் 4 எட்ஜஸ் அண்ட் 5 வெர்டிசஸ் கிராஃப் வரைஞ்சாச்சு ஸோ இவ்வளோ தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா ஸோ அப்போ டிஃபைன் சப் கிராஃப்க்கு இவங்க ஒருவேளை 3 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த 5 கிராஃப்ஸ்க்கு 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க ரொம்ப ஈஸி இல்லையா ஸோ சப் கிராஃப்ஸ் கான்செப்ட் இவ்வளோ தான் இதோட உங்களுக்கு சப் கிராஃப்ஸ் முடியுது